மிதுனராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் 12 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த ராசிநாதன் 12 இடத்தில் அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் இருக்கிறாரே, தப்பு இல்லையான்னு கேட்டால், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா துணி போட்டுக்கணும். ஆக அடுத்தவர்கள் பார்த்தால் உங்களை பழிச்சென்று பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் பழீர் என்று வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அத்தனை நீதிகளுக்கும் இந்த வியாழகரகம் 12 இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார். அதே போல் இந்த வியாழகரகம் ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வியாழகிரகத்தின் அனுகூலத்தினால கொஞ்சம் செலவுகள் அதிகமானாலும் பரவாயில்லை, அது வரவுகளால் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புதிய பொருளாதாரம், புதிய பண வரவுகள், நீண்ட நாட்கள் தடைபட்டு போயிருந்த காசு பணம் எல்லாம் கைகுளுற வந்து மடியில் விழுங்குற மாதிரியான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். அதுபோல் 4 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் 12 இடத்திலிருந்து கொண்டு 4 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இயந்திரத்திலிருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர்லேருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அநேக தொழில் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நல்ல முன்னேற்றம், பாராட்டுக்கள், இதுவரையும் இல்லாத ஒரு மாற்றத்தை சந்தித்து மகளக்கூடிய மன மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதே போல 2 இடத்துல போய் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூரியன் 9 பாவாதிபதி, அவர் போய் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார், ராகு பார்த்து கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களில் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனாருக்கு உடல் நலிவு ஏற்படுவதற்கும் அவருக்கு ஏதாவது ஒரு வைத்திய செலவு வருவதற்கும், அதே சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பன் மூலமாக தகப்பன் வழி சொத்துக்களை கைப்பற்றி கொண்டு பிள்ளைகள் மனமகிழ்வதற்கும், இப்படி இரண்டும் கலந்த கலவையான ஒரு பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே பிப்ரவரி மாசத்துல சூரிய கிரகத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் 5 இடத்ததிபதி 5 இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பலம். இதுவரைக்கும் உங்களை நம்பாதவர்கள் எல்லாம், உங்களை யார் என்று உதாசீனப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே உங்களை மதிக்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5 குடையவன் 5 இடத்தில் அமர்கின்ற காரணத்தினால பிள்ளைகளின் முன்னேற்றத்திலே பெற்றோர்கள் குறிப்பிட்ட ஒரு இலக்குகளை தொடக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீண்ட தூரத்து பயணங்களுக்காக காத்து கொண்டிருந்த இளம் பருவத்து பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே அது சம்பந்தப்பட்ட பணியிடங்களுக்கு சென்று அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமா, வெளியூர்களுக்கு செல்ல வேண்டுமா, ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணுமா, சொந்த தொழில் பண்ணணுமா, இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு கூட இந்த காலகட்டத்திலே பலன்கள் உண்டு. காரணம் என்னவென்று கேட்டால், 10 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியின் கேந்திரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகளை செய்து கொள்ளக்கூடிய மனமும் அந்த ஆற்றலும் அந்த யோசனைகளும் இப்பொழுது வரக்கூடிய ஸ்தானமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஆக இந்த தனு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்து செய்திகள் ஏராளமான நன்மைகள் கலந்தது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறதுனால பாடுபடுவதற்கு தயார் என்றால் அதற்கு தகுந்த வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள்.